எப்பதாம் போது பக்தியானே வித்வஸ்தா வேதகர்மிஷாம் எப்பதாம் போது சத்யான வித்வஸ்தா வேதகர்மிஷாம் வயாதோகம்யாம் வேதகர்மிதம் ஆத்யாதிமேகோ பவான் உத்யரூபோ நமோஸ்துதே தேவகர பிரசீத விஜயாது இச்சாந்தி பலந்த மாத்தியம் நகி ராஜா பிரஜானாதி சமப்பிரவர்த்தி ஐஸ்வர்யம் தர்சயதம் ஆதிஷ்டம் அதிகோரமான ரூபம் உங்களுடைய அதிகோரமான இந்த ரூபம் ஆவிஷ்கரிக்கப்பட்டது. அதிகோரூபோ பவான் சிந்தர்த்தும் பிரபுத்தாதி இருக்கக்கூடிய நீர் யார் என்றும் நீர் எதை செய்வதற்காக பிரவர்த்திக்கும் உங்களுடைய பிரவர்த்தியானது என்ன செய்து காட்டு என்பதை நான் இப்பொழுது அறிய விரும்புகிறேன். நடாபிப்பிரேதான் பிரபுத்தி பல அபிப்பிரேதாம் பிரபுத்தி நஜானி உமக்கு அபிப்பிரேதமான பிரவிற்த்தி என்ன என்பதை அறிய மாட்டாது இருக்கிறேன். அதை எனக்கு நிச்சயமாக சொல்ல வேணும். நமோஸ்துதே தேவவர பிரசீதம் நமோஸ்துதே சர்வேஸ்வர ஏவம் கர்த்துஹு மம ஏவம் கர்த்து மனேனே அபிப்பிராயண இடம் சம்பந்தம் ரூபமாக தேவர்களுக்கும் சேட்டமானவனே ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரனான சர்வேஸ்வரனே நமோஸ்துதே உனக்கு நமஸ்கரிக்கிறேன். ஏவம் கர்த்தும் அனைவரும் அபிப்பிராயம் இதம் ரூபம் ஆதிஷ்டதற்கு இந்த அபிப்பிராயத்தாலே இன்னதை சம்பந்த சம்ஹாரம் பண்ணுவதற்கு இந்த ரூபமானது என்னால் எடுக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா அது சொல்லவும் வேணும். அதுக்கப்புறம் பிரசங்க ரூபமாகவும் வேணும். இந்த கோர ரூபத்தை வந்து பிரசங்க ரூபத்தை ஆவிஷ்கரிக்கிறது. நீர் என்ன அபிப்பிராயத்தோடு இப்போது எதை செய்வதற்காக வந்திருக்கிறேன், எதை சம்ஹரிப்பதற்காக, என்ன இந்த சம்ஹார ரூபம் எதை சம்ஹரிப்பதற்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு நிச்சயமாக தெளிவாக சொல்லி அதன் பிறகு இந்த கோர ரூபத்தை கைவிட்டு பிரசன்ன ரூபமாக ஆகிறார்கள். அவன் பெருமாவிலேயே சர்வ ஐஸ்வர்ய ரூபத்தை எல்லாவற்றையும் தனக்குள்ள அடைக்கிறதானே அந்த ரூபத்தை காண வேணும் ஆசைப்பட்டான். இப்படி இருக்கும்னு அவனுக்கு ஒன்னும் அந்த இல்ல. அவன் கேட்டான், பெரும்பாலும் இந்த ரூபத்தை காமிச்சார் காட்டவுடனே எல்லாத்தையும் அவனுக்கு பயப்படப்படுகிறான். நாம இவ்வளவு கண்ணன் ஆயிடுச்சு அந்த
மரம் யூகம் யுகம் அத்தை அத்தனையாக எல்லா ஆச்சாரத்திலும் இவ்வளவு எளிமையோட இவ்வளவு தார்மீகத்துக்கு சுரூபமா இருக்கிற நிர்வாகம் அது சொல்லி இது இது நாம பார்த்த நிர்வாகம் இல்லை அப்படிங்கறதுனால ஓ பகவான் சரி ஒருவேளை நீ நாம கேட்டபடியே அந்த பெருமாள் தான் வச்சிருக்கா இருந்தாலும் நீ பெருமாளாக இருந்த போதிலும் இப்ப எதை செய்வதற்கு அது திருப்பத்தில் இருக்க என்ன காரியத்தில் பிரவர்த்திப்பதற்கு என்ன அபிப்பிராயத்தோட எதை சந்தரிப்பதற்காக இந்த ரூபம் இருக்கிறது அப்படின்னு எனக்கு விளக்கலாம் அவர் சொல்லி அதுக்கப்புறம் இந்த ரூபத்தை கோஷம் நடித்து நீ உண்மையாக பிரசப்ப ரூபனாக எழுதியதற்காக அவதரிச்ச போது பெருமாள் ஒரு ரூபத்தை அது கூட இந்த மாதிரிதான் ஒரு ரூபம் இல்லை அவன்தான் பூர்ணமா ஐஸ்வரிச்சு எனக்கு காரியம் பிரார்த்திக்கிறான் பெருமாள் அவன் சப்தனா அடங்கும்படி அவன் ரூபத்தை காமிச்சார் அதனால பெருமாள் அர்ஜுனன் இந்த ரூபத்தை பார்க்கணும்னு பிரார்த்திச்சான் ஆனா இந்த ரூபம் இருந்தவாறு அவனாலே பார்க்க முடியாது பெருமாள் பிறந்ததுக்கு பிறகு சம்சவத்தை வந்து பெருமாள் ரெண்டு கைகளோட பெருமாள் நான்கு திருக்கைகளோட சங்க சக்கரத்தோட சேவராஜ்யோட பெருமாள் ஆகிட முடியுமா கண்டகத்தோடு வேறு பெருமாள் ஆகியவா பெருமாள் வேகம் போட்டு நடிக்கிறாங்க இன்னும் அளவுல நாஸ்திகம் இன்னும் பெருமாளே கிடையாது இருக்கிறவன் நாலு சென்று நாலு கைகளோடு எல்லா உடனே பெருமாள் ஆனா பெருமாள் கம்சமதத்திலிருந்து அவசார சமாபனம் அடையும் நான்கு திருக்கைகளோட கண்டகத்திர முதலாளிகளுக்கு அது பாகவத்தில் கேட்ட கேள்விக்கு பெருமாள் அதே மாதிரி பெருமாள் சேர ஒருத்தவராக பாரதியாக நாலு திருக்கைகளோட சங்க சக்கரங்களோட பல சௌந்தரமான ஆச்சாரத்தை பார்த்து சூரிய இதுல பத்தாவது சொன்னார் இப்ப பெருமாளை இந்த ரூபத்தோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த ரூபத்தோட பார்த்த பிறகு அவருக்கு ஏற்பட்ட காட்சியில எழுத்தறது இவர் தானா இல்ல அந்த இடத்துல இவர மறைஞ்சது வேற யாரும் இருக்கிறாரா கூட சொன்னேன் அதனால கோபமா நீ யார் அப்படின்னு கேட்டான் சரி ஒருவே பெருமாளாக இருந்தாலும் கூட இப்ப எதிர்த்து அறிந்த மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் அபிப்பிராய இது பிரஷ்டா பகவான் பார்த்த பாரதி அபிப்பிராயமாக பகவான் அப்படின்னாக்க ஆஷ்ட வாத்தல்யை கடகி ஆஷ்ட வாத்தல்யம் தான் பெருமாள் அதுதான் பெருமாளுடைய ரூபம் அந்த ஆஷ்ட வாத்தல்ய அதிரேக அந்த ஆஷ்ட வாத்தல்யத்தை தவிர்த்ததானே இந்த விஸ்வஈஸ்வரியம் தந்தையதான் உலகம் முழுவதும் உங்களுடைய ஐஸ்வர்யம் உலகம் முழுவதும் உங்களுடைய விபூதி என்று இப்பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிற உங்களுடையதான இந்த கோர ரூப அபிஷ்காரமானது கோர அபிப்பிராயமா இது அர்ஜுனன் நினைக்கிறான் இந்த விஸ்வ ஐஸ்வர்யத்தையே இந்த விபூதி முழுவதும் தனதாகிற இந்த சகல லோகத்துக்கும் விபூதிமானாக இருக்கிற எல்லாத்தையும் ஈஸ்வரனாக இருக்கிற இந்த தோற்றத்தையே ஆசிர வாத்தல்யத்தோடய காட்ட முடியுமே அப்படி காட்டாமல் ஆசிர வாத்தல்யத்தை தள்ளி
இந்த விஷயம் புரியத மட்டும் இப்ப நாட்டுகளே வேறொருவித அபிப்பிராயம் என்ன? இந்த விஸ்வத்தை உங்களுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய ஆட்சித வாசல்ய தோடு சேர்த்து காட்ட முடியாதோ? ஆட்சித வாசல்யம்னா பகவானுக்கு நிரூபணம். அந்த ஆட்சித வாசல்ய நிமித்திக்கா இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு யாருக்கு கேட்கணும்? சுவாபாவிக ஆதாரம் நிச்சயமா இருக்கு. அதனால உங்களுடைய வாக்கிய அபிவேகத்தை விட்டு இந்த விஸ்வரூபத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பகவானாகவே இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு சுவாபாவிகமான ஆசிர வாக்கியத்தை விட்டு இந்த விஸ்வ ஐஸ்வர்யத்தை இந்த சர்வஸ்மான் சரஸ்வத்தை காட்டுவானே என்று கேட்ட அர்ஜுனனுக்கு பகவான் பார்த்தசாரதியானவன் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றாங்க. என்னென்ன பிரமுகமேகம் ராஜலோகம் நிகழ்த்தும் அகம் ஏவம் பிரவருத்தா இது ஞாபனாய பார்த்தோ உத்தியோகேன வினா பார்த்தோம் மீதான உத்தியோகம் அதாவது பார்த்தோம் மீதான பிரவிற்த்தி இல்லாமலேயே தாத்தாக்கிற பிரமுகமான அமேகமான சேனையை வெல்வதற்காக அகனேவ பிரபுத்தா நானே பிரவர்த்தித்தேன் இது ஞாபனாய மம கோர ரூப ஆவிஷ்காரா. நீ சொல்ற மாதிரி இந்த கோர ரூபம் இல்லாமே என்னால் விஸ்வத்தை புரிந்து காமிச்சிருக்க முடியும். எதற்காக இந்த கோர ரூபத்தை காமிச்சிருக்கேன் கேட்டா பார்த்தவருடைய உத்தியோகம் இல்லாதவேயே இந்த தாத்தராஷ்டிர பிரமுகமான இந்த மகாசேனையை அழித்ததற்கு நானே பிரவர்த்திக்கிறத காமிப்பதற்காகத்தான் இந்த கோர ரூப ஆவிஷ்காரா இந்த கோர ரூபத்தை நான் ஆவிஷ்கரித்தேன் இப்பொழுது இதை அறிந்து கொண்டால் பார்த்தனானவன் மேலும் யுத்தம் பண்ணுவதற்கு இப்போ இந்து பெருமாள் அர்ஜுன் யுத்தம் பண்ண வைக்கிறதே இந்து பிரபஞ்சிருக்க. அதனால நாம் செய்கிற காரியத்துல பெருமாளுக்கும் பிரபுத்தி இருக்கிறது என்று அறிந்து அர்ஜுனன் யுத்தம் பண்றதுல உத்தியோகி மேலும் இவ்விஷயத்துல தீவிரமாக யுத்தத்தில் ஈடுபடுத்தும் என்கிற காரணத்தாலே பெருமாள் அந்த அசேகமான திருத்தராட்டப்பட்டவருடைய சைத்தியத்தை கொள்வதற்கு தானே பிரபுத்திக்கு தன்னுடைய பிரபுத்தி விஷயத்தை சந்திப்பதற்காக இருக்கும் பெருமாள் என்ன காலத்து பிரவர்த்தனா இருந்தாலும் அது அர்ஜுனுக்கு அறிவித்தான். நான் திருத்தராஷ்டிரபுத்திரர்கள் அழிப்பத உன்னுடைய உத்தியோகமே இல்லாமல் உன்னுடைய பிரவிற்த்தியே இல்லாமல் இந்த திருத்தராஷ்டிரபுத்திரர்களையும் இவருடைய அசேகமான சேவை சொல்வதற்கு நானே பூஜித்தனானே இதுல நானே பிரவர்த்தனானே என்பது அர்ஜுனனுக்கான காண்பித்து அர்ஜுனனுக்கு யுத்தத்தில இன்னும் உத்தியோகத்தை இன்னும் மேல உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த காட்சி என்னால் காட்டப்பட்டது அப்படின்னு பெருமாள் சொன்னார். அதுக்கப்புறம் இது பெருமாள் சொல்ல போன பதிலுடைய சங்கிரகம் அர்ஜுனன் கேட்ட கேள்வியினுடைய கேள்விகளுடைய சங்கிரகம் மேல பெருமாள் சொல்ல போற பதிலுடைய சங்கிரகம் இதுலையும் பாக்கியாக காட்டுது. ஆட்சித வாசனை அதிவேகன்னு ஆரம்பிச்சு பார்த்தம் உத்தியோகிங்கிறவர்களும் அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுடைய தாரம் பெருமாள் சொல்லப்போற பதில்களுடைய தாரம் இதுக்கு முன்னால் அர்ஜுனன் கேட்ட கேள்விகளை விஸ்தாரமா சாதிச்சாச்சு. இப்போ பெருமாள் சாதித்த பதிலை விஸ்தாரமாக சாதிக்கிறார். ஸ்ரீ பகவான் வாச்சார் காலோஸ்மி லோகக்ஷயகிருத் பிரவிருத்தம் இக பிரவிருத்தா கிருதேதித்வான் பவிஷ்யந்தி சர்வே
ஏவஸ்திதா பிரத்யதீபேஷு யோகா யோகா யோகா. பெருமாள் சொல்ற காலோசி காலஹா கரகதாந்தரஹா அப்படின்னு சாத்துங்க. இத கீதையாலும் பத்தாம் அத்தியாயம் நாம் தான் காலம். காலஹான்னு அதாவது காலஹா எவனுக்கு ஏன் காலம்னு பேர் கேட்டாங்க, காலம் பிராப்திய பிராணாந்தரம். ஒருத்தருக்கு காலம் சம்பவிப்பதற்கு முன்னால அதாவது அவருடைய பிராரத்த கர்மானுகுணமாக அவர்களுக்கு ஈஸ்வரன் எவ்வளவு நாள் அந்த தேகத்துல காலம் புரிஞ்சிருக்கானோ அந்த காலம் புரிந்த பிறகு பிராணனை கிரகிக்கிறார். அவருக்கு அந்த சரீரத்தை அனுபவிக்க வேண்டிய கர்மாவானது முடிவதற்கு ஒரு கணம் இருந்தாலும் கூட அந்த யமன் பிராணன் கிரகிக்கிறாங்க. அவருக்கு அந்த காலம் முடிந்த பிறகு ஒரு கண காலம் கூட விட்டு வைக்கவும் எவனுக்கு அந்தகன்னு பேரு முடிவை உண்டாக்குகிறவன், எவனுக்கு யமஹா அப்படின்னு பேரு அடக்கி ஆழ்பவன் அப்படிங்கிறது, எவனுக்கு காலஹா அப்படின்னு பேரு என காலம் பிராப்திய பிரபர்த்தம். சுஜாந்தஹானாலும் அந்தகானாலும் ஒண்ணுதான். அந்தகான முடிவை செய்கிறவன் அல்ல, சுஜாந்தகான செய்யப்பட்ட முடிவை உடையவன் அல்ல. அதெல்லாம் ஒரே அர்த்தம் கர்த்தரி கர்மனில ஒரே. அது விநாசத்தை உண்டுகள் உண்டு கொள்ளுகிறவன் முடிவை உண்டு கொள்ளுகிறவன் ஒரு அர்த்தம். அது அந்த மகான் யமஹான் யமயத்தி யமா அவர்களெல்லாம் திருப்பி பாபம் பண்ணாதவர்கள் வழியில தான் கொடுக்கிற தண்டனைகளால் அவர்கள் அடக்குகிறார். யமோ வெளிவ சொல்லுவ ராஜா எத்தவை திருஷ்டிதா தேனதே அறிவாதத்தே மா குருங்கமன் மா குரு யமோ வைவ சொல்லுவ ராஜா யமஹா வைவ சொல்ல வைவ சொல்லா வீவசாமி பிள்ளை யமன் யமோ வைவ சொல்லுவ ராஜா எத்தவை திருஷ்டிதா அவன் உன்னுடைய இதயத்திலேயே இருக்கிறான். தேனதே அவிவாதத்தே அவனோடு உனக்கு விவாதம் அவனோடு உனக்கு சட்டங்கள் கிணக்கு இல்லையாகும். நீ கங்கைக்கோ குருவுக்கோ கங்காங்கிறது புண்ணிய தீர்த்தாடனம், குருங்கிறது புண்ணிய சேர்ந்தாடம் குருக்ஷேத்திரம். நீ கங்கைக்கோ குருக்ஷேத்திரத்துக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்றது சாமானிய அர்த்தம். ஆனால் எத்தகைய நிர்ஷிதா அப்படிங்கிற லிங்கமா வச்சுட்டு இது பரமாத்மாவை குறிக்கிறதுனால சோகம் அப்படின்னு அவனோட ஒரு விவாதம் அவனோட விவாதம் என்ன சொன்னா நீ அறமே சொல்லாதவனா இருந்தால் அடங்கியலின் சம்பத்து அடங்குகள் என்று ஈசன் அடங்கியல் அல்ல என்று அடங்குக உள்ளே அப்படிங்கிற பாசத்துல சோகத்தில் அந்த வந்து யமஹா அப்படிங்கிறது என்ன யமஹாங்கிறது பெருமாளுக்கு ஆத்மான மந்தரா யமகதி யா பிரதி மந்தரா யமகதி எல்லாருக்கும் உள்ளிருந்து நியமிக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்தை பெருமாள் யமகந்தரா. இந்த ஒரு யமத்துக்கானே அவனுக்கு ஏன் யமத்து பேர் கேட்டாங்க, யமஹான்னா தன்னுடைய தண்டனைகளால தன்னுடைய சிக்ஷைகளாலே திரும்பவும் இந்த பாபிகளானது போயிட்டோம்னா முன்பிருந்த பாப நாசத்தை தீர்ந்து போடும் பிரச்சாரம். ஏன்னா யமன் அப்படி நசித்து அதுக்காக நரகத்தை அவ்வளவு தியாகம். அதனால யமயத்தின் யமஹான்னு யமயத்தின்னு இருந்தோம் தான் கொடுக்கக்கூடிய நரகத்தை சிக்ஷைகளாலே இவர்களை எல்லாம் அடக்கி. அதனால யமனுக்கு யமன் பேர் இருந்தால அந்தகன் பேரு. அதனால யமனுக்கு காலம்னு பேர் இருந்தாலுன்னு கேட்டா காலஹா அப்படின்னு மட்டும் காலம் பிராப்திய கர்மணி பிரவர்த்தது. காலம் அப்பிராப்திய பிரவர்த்தது, காலம் அதிக்கிரமே பிரவர்த்தது, அதுக்கு பிராப்திய காலே பிரவர்த்தது.
சாலம் அப்பிராப்தி பிரபத்தது என்ன அர்த்தம் இல்லையா? சாலத்துக்கு முன்னாடி சாலம் கடந்தது அதிகாரத்தை காரியம் என்ன? சாலம் கடந்ததுன்னு பிரவர்த்திக்கிறதில்ல. கரெக்டா சாப்பாடு பார்த்து கரெக்டா யார் யாருக்கு எப்பப்போ சாலம் முடிகிறதோ அப்பொழுது வந்து அவர்களுடைய பிராண அபகரிப்பதை பிரவர்த்திக்கிறதால அவனுக்கு சாலம் இப்ப பெருமாள் சொல்றான் அகம் காலு நாம் தான் கால ஊசியா அகம் லோக கயங்கிறது லோக கயங்கிறது கயம்னா விநாசம் இந்த லோகத்துக்கு விநாசத்துக்கு உண்டு பண்ணக்கூடியது எப்போ பிராப்தே காலம் லோகத்துக்கு கயத்தை உண்டு பண்ணுவோம் லோகத்துக்கு விநாசத்தை உண்டு பண்ணக்கூடியதும் அயோக்கியம் இல்லவோ அப்படின்னா அப்பிராப்தே காலே லோகத்துக்கு ராசத்தை உண்டு பண்ணக்கூடியவன் தான் தப்பானவன். நான் பிராப்தே காலே எப்ப சம்ஹாரம் பண்ணணுமோ எப்ப கிடைத்து உண்டு பண்ணுமோ அந்த காலத்து லோக கயத்தை அதுவே ஒரு கல்யாணம் பண்ண பாலோசி லோக கயன்றது பிரபுத்தா என்னுடைய ரூபத்தை அதாவது சம்ஹார கண்ணமோ திருவள்ளூர் கோர் ரூபத்தில் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா எந்த விதமான பொடிய காய்ச்சி செய்ய செய்ய வேண்டியில் அவரது சொல்லு அப்படியே போயிடும். அதனால பிரபுத்தாங்கிறது என்ன அர்த்தம்? கோர ரூபேன பிரபுத்தா ராஜிய லோகான சமாஹர்ஷம் ராஜலோகம் ராஜலோகம்னாக இந்த லோகத்துல உள்ள கத்திரியர்கள் எல்லாரையும் கத்திரியர்கள் ஒத்தனமாக போக வேண்டியதா இந்த பாண்டவர்களுக்கு கூட எந்த சந்ததியும் வைக்காம கொடுத்துக்கிட்டான். அப்படி சந்ததி முழுவதும் அழிச்சுட்டு ஒரு சந்ததியை பெருமாள் தன் மித்திரி சம்பந்தத்தால் உண்டாக்கி கொடுத்தான். ஆயிரத்தில கத்திரிய வர்க்கங்கள் எல்லா கத்திரியும் சொல்லி கூட்டிருக்கிட்டான். பாண்டவர்களுக்கு ஒரு சட்டமும் இருக்கு, அதான் அவரது சட்டமும் கைகட்டியா போயிட்டு அப்புறம் பெருமாள் திருவடி சம்பந்தமா ஒரு சம்பந்தி உண்டு பண்ணி அந்த அளவுக்கு ராஜலோகானு அப்படியே கத்திரிய கத்திரிய குலத்தை குலங்களை எல்லாம் சம்பர்க்கம் அவைகள் எல்லாம் ஆதிமுக்கியம் சம்பர்க்கம் தம் ஆகட்டும்னா ஆ சமாகட்டும் இருக்கும் சமன்பாடு ஆதிபத்தியன முழுவதுமாக இந்த கத்திரிய குலங்களை எல்லாம் அழிப்பதற்காக அகம் பிரபுத்து திருவாளன்னா இல்ல பத்துக்கு பத்து உண்மையை சொல்லிட்டார். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நீ யாரும் கேட்கறியா? இல்லையா நான் கிருஷ்ணன் இல்ல நான் காலம் எல்லாரும் ஆதரிக்கிற ஒரு ரூபத்தோடு கிருஷ்ணன் இருந்த ஆனா அதே சமயத்துல அடிக்கிற காலத்தை காலமாக நான் காலோக்கிறது லோகத்துக்கு லோகங்களுக்கு இராசத்து உண்டு பண்ணக்கூடியது பிரபுத்தா அதற்காக இப்படிப்பட்ட கோர ரூபத்தோடு வெளிப்பட்டான். லோகானு சமஹர்த்தம் லோகான் ஆர்த்தம் லோகான் ஆபிமுக்கியன சம்பர்க்கம் லோகத்தை முழுவதுமாக சமாஹர்த்தம் அகம் இக பிரபுத்தா நான் இங்கே பிரவர்த்தித்துள்ளேன். அது இவ்வளவு கோர ரூபமா சமக்கமா அப்படின்னு கேட்க ஆமா பிரபுத்தகானா இப்போ இப்ப அதுல பிரவர்த்திக்கிறேன். பிரபுத்தகானாக மிகப்பெரிய கோர ரூபத்தை உடையவனாக பிரபுத்தா அதிலும் பெருமாளுடைய மேகம் பேசப்பட்டது பிரபுத்தகானு பெருமாளுடைய உத்தியோகம் பேசப்பட்டது பிரபுத்தியை உடையவன் பிரபுத்தம். அடுத்தபடியா ரிட்டேபித்வா நம்ம விஷயம் சர்வே சர்வே ஏ இதானி பலத்தி ஏ நம்ம விஷயம் இப்ப இந்த யுத்தத்தை இருக்கிறவர்கள் எல்லோருமே இல்லாமலாக போகிறார். அவர்கள் எல்லாம் அழிய போகிறார். நம்ம விஷயம் நம்ம விஷயம் பூ சத்தாயம் இவருடைய சத்தையானது கண்டிப்பாக ஆக போகிறது. இவர்களுக்கு அழிவு ஏற்பட போகிறது.
இல்லாமலும் கூட உன்னுடைய பிரவிற்த்தி இல்லாமல் நான் என்னமோ நீ யுத்தம் பண்ணாதான் இல்லையா இந்த சேனையா அழிக்க முடியும்னு அவங்க எண்ணிக்கை நினைக்காத இருந்தே திருத்தலா. நீ இல்லாமலேயே ஊரிய பொருத்தி இல்லாமலேயே நீ இந்த வருஷம் எல்லாம் வீடு வச்சு அப்படியே உட்கார்ந்து பாரு மகாராஜன் அப்படியே இப்படி நம்முடைய வார்த்தையில் இருந்து பிரவர்த்திக்கிறதானால் சைன்யங்கள் இப்பொழுதே கிறிஸ்து தெய்வங்களை கொடுக்கின்றன அப்படின்னா போட்டோம் ராட்சசாமி எட்டானு ராட்சசானு அங்குலியத்தையே தான் ஈச்சந்தே ஹரிகணேஸ்வரன் அங்குலியக்கிறேன் அப்புறம் சார் அதுல உங்க இச்சம் அவர்களுடைய ஆயுள் அவசானம் இவர்களுடைய ஆயுளுடைய முடிவை கணக்கிட்டுக் கொண்டு அவர்களை பண்ணுவதற்காக பிரபுத்தனாக அந்த ராஜலோகான சமாதத்தும் அவர்கள் ஆதிமுக்கியான சம்பந்தம் இக பிரபுத்தம் சரியா இது புரிவாகும் அதாக சங்கல்பாவே சுமாம் நீ இல்லாமலும் கூட உன்னுடைய சுமதி இல்லாமலும் கூட என்னுடைய சங்கல்ப மாற்றத்தாலே உத்தியோகே நீ இல்லாமலும் உன்னுடைய பிரவர்த்தியே இல்லாமலும் கூட என்னுடைய சங்கல்பத்தினாலே இந்த திருதராஷ்டிர புத்திரர்களையும் அவர்களை சேர்ந்தவர்களையும் இல்லையா ரெண்டு சேனைகளையும் எவர்கள் பிரமுக யோகாக்களாக இருக்கக்கூடிய சத்திரியர்கள் அவர்கள் எவருமே தன்னே நவீசி அப்படின்னு நினைக்கணும் ஏன் நபவிஷ்யா
அவருடைய சத்தையானது இனி நிற்கப் போவதில்லைனா அவர்கள் விநாசத்தை அழைப்போகிறார்கள். கேட்ட கேள்வி சொல்லிட்டார். இதற்கு மேல சப்பாத்த பூர்வமேவ நிமித்தமாத்திரம் பவசாஸ்மி சவ்யசாட்சி அப்படின்னு அர்ஜுன் கூறு. சவ்யசாட்சி சவ்யம் சவ்யாவது சாத்தியம் சக்கரவர்த்தி சவ்யசாட்சி வலதுனையால தானம் ஜெயிக்கிறத பார்த்திருக்கோம். அது இரண்டு கையாலையும் ஜெயிக்கணும். ரெண்டு கையால் கரம் திரையே நாட்டி இரண்டு கைகள் ஆனையும் அந்த நான வலித்து அந்த வயசு எங்கக்கூடிய புரிஞ்சதெல்லாம் எங்கக்கூடிய சாமர்த்தியங்கள் அது அர்ஜுனனுக்கு அர்ஜுன் வேற யாரும் நடந்தது. அதனாலதான் வார்த்தையே தனுந்தான் அர்ஜுனுக்கு மற்ற வேலை காட்டும் அந்த ஜில்ல ஏகிற சிறப்பு என்னன்னு கேட்டால் அவன் சத்திய சாட்சி. அது அர்ஜுனுக்கு ஒரு சேரி அர்ஜுனன் பங்குன பார்த்தா கிரீடி சேதமாக தீபத்து விஜய் கிருஷ்ணா சவ்யசாட்சி தனஞ்சய அர்ஜுன பல்குண பார்த்தா கிரீடி சேதவாகன அர்ஜுன பல்குண பார்த்தா கிரீடி சேதவாகன தீபத்து விஜய கிருஷ்ணா சவ்யசாட்சி தனஞ்சய இல்ல கிரீடி இருந்தா பயமா இருந்தா இவங்க சொன்னாக்க பயம் அதுக்குள்ள மாத்திரம் அர்ஜுனனுக்கு பெருமாள் வியாபாரம் பண்ணி அர்ஜுனுக்கு யசம் கிடைக்கிறது. அதனால கிடைக்கிற யசத்தை ஜித்வா சத்ரு உன்னுடைய சத்ருக்களை எல்லாம் ஜெயித்து ராஜ்யம் சமர்த்தம் சமர்த்தமான ராஜ்யத்தை நன்றாக அனுபவித்தார். தஸ்மாத்திட்டுவாஜ்யம் சமர்த்தம் அதுக்கு தடைய வழி இருக்கிற இவர்கள் எல்லாம் நிகதா எப்போ பூர்வமேவ நிகதா
இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இந்த சைனிய சேனையில் உள்ள அத்தனை வீரர்களும் திருதராட்ச புத்திரர்களும் பீஷ்ம துரோணாதிகளும் எல்லாருமே கொல்லப்பட்டு விட்டாங்க. பூர்த்தமேவே சர்வே நிகதான் யாருக்கு நிகதான மயா நிகதான் மயை ஏதே நிகதாக பூர்வமேவே சரி அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டு விட்டார்கள். மாயங்க நிமித்த மாத்திரம் வரும் அவர்களுடைய பிராணங்கள் சரீரமானது இந்த யுத்தங்கள் அங்கேயும் நீ ஒரு அப்ப போட்டா போறோம் நிமித்த மாத்திரமா உடனே சரீரம் ஏதே பூர்வமேவ மயாதி நீதாக சுவம் நிமித்த மாத்திரம் வர நீ சரிய சாத்தியாக இருந்தாலும் சரி இப்ப நீ நிமித்த மாத்திரம் வர உத்தியோகம் இல்லாமலேயே இந்த விக்ராஷ்டபுத்திரர்கள் எல்லாரும் என்னுடைய சங்கல்பம் மாத்திரத்தாலே விநாசத்தை அடைய போகிறார்கள். ஆகையாரே உத்திட்ட இப்ப நீ அவரை கொள்ளையனோ இவனை கொள்ளையனோ அந்த பாவம் கொடுப்போம் இந்த பாவம் கொடுப்போம் தான் நீ அஞ்ச வேண்டாம். நீ சொல்லாவிட்டாலும் இவர்களை நான் சொல்றேன் பந்துக்குரிய மதத்தினால அமிஷங்கள் ஏற்படும் உன்னுடைய பயமும் உன்னுடைய வேர்த்தம் தஸ்மாவும் முக்கியம். இந்த கீழ போட்டு உட்கார்ந்ததுக்கு என்ன பயன் காரணம் ஐயோ பத்து வளர்த்தினாலும் உங்கள பாபங்கள்லாம் நன்றாகணும் அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுடைய உயிரும் உங்களுடைய பிரவுத்தி இல்லாமலேயே இந்த சேனை முழுவதையும் நானே சொல்ல போகிறேன் என்னாலே விசாரத்தை அடைய போகிறது. ஆகையாலே தஸ்மாவது உனக்கு எந்த விதமான தோஷமும் உண்டாவது போறதில்லை. இப்போ ஏற்றோம் நான் நீ எண்ணத்தையே அடைவாய் அஜித்ரா சத்ருன்னு ராஜ்யம் சமர்த்தம் சத்ருக்களை எல்லாம் வெற்றி கொண்டு அகண்டமான தோஷத்தை உடையதான ராஜ்யத்தை நீ அனுபவித்தாய். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஏதே தத்ராட்ச புத்திரர்களும் அவரது சட்டத்தை சேர்ந்தவர்களும் தங்க ஏதே என்னால் சொல்லப்பட்டிருக்காது. நான் என்ன பண்ணும் நிமித்த மாத்திரம் வர நான் சத்திய சாட்சி இல்லையா நீ சத்திய சாட்சியாவே இரு நிமித்த மாத்திரமாக சொல்லியிருக்காங்க. இதான் சோகத்தையே மேலான அர்த்தம் என்னுடைய சங்கல்பத்தினால விநாசத்தை அடைகிறோம் படிக்கிறாரே இவர்கள் கொடுத்ததுல உண்மையிலான தோஷம் எதுவும் இல்லாத காரணத்தாலே நீ இவர்களை குறித்து யுத்தம் பண்ணுவதற்கு இருந்திரு. தான் சத்ரு ஜித்துவா அந்த சத்ருக்களை எல்லாம் ஜெயித்து லபசுவ என்பதானது சத்துருக்களை ஜெயிப்பதுமாக இருக்கக்கூடிய புகழ். கீர்த்தி என்பதானது தன்னுடைய ஜனத்தை மாறி வழங்குவதனால் ஏற்படக்கூடிய விக்ரம ஜென்யா ஏகா விதான ஜென்யா கீர்த்தி இத்தரணம்னா இருந்தோம் மாறி வழங்குறது அதனால ஏற்படும் கீர்த்தின்னு பேரு எதிரிகளை ஜெயிப்பதனால் வரும் புகழ்ச்சி சத்ரு ஜித்துவா ஏதோ லபத்துவ அது மட்டும் இல்லை வெறும் புகழ்பட்டு தான் வறண்டு புகழ் சொல்லப்பட்டதுன்னா வெறும் புகழ்பட்டு இல்லை. தர்மியம் ராஜ்யம் தர்மத்தினால் ராஜ்யத்தை ஆனா சமர்த்தமான போகங்களோட கூட அனுபவிப்பாயா மயைவ ஏதே கிருதாபராதாக பூர்வமே நிகதா இதுல என்னால முன்னாலே கொல்லப்பட்டிருக்கவர்கள் இதுல நீ சொல்லுவானே அப்படின்னு இவர்கள் எந்திரந்த அபராதப்பட்டவர்கள். இவர்கள் உனக்கு என்ன பண்ணாருன்னு தெரியாதா பாரதத்தில் அபராதப்படுறதா எனக்கு அபராதப்பட்டது இவர்கள் கிருதாபராதாக அதையே மயா பூர்வமே நிகழ்ந்தாங்க பூர்வமே தான் இப்ப இந்த கிளத்துல இல்ல இவர்கள் இந்த அபராதங்களை பண்ணிடுபவர்களே இவர் அனனேனாக சொல்கிற காரியத்திலே விரியுத்தாக பூர்வமேவன் என்ன தாத்யம் இவர்கள் இப்ப இல்ல பூர்வமேவன் என்ன இவர்கள் அபராதம் பண்ணின காலத்திலேயே இவருடைய ஆயுஷன் அமைச்சு
இல்ல இல்ல, அப்பவே அவருடைய பிராமணமானது தட்சபட நியாயத்தாலே சந்தரித்து தட்சபட நியாயம் இருக்குது. அது சொல்லக்கூடாது, நிறைய வஸ்திரங்கள் அடுக்கடுக்கு அடுக்கி வச்சு அவர் கொடுத்துட்டாங்க. இல்லையா, சாப்பிடலாம் போனதுல அது அதே மாதிரி வஸ்திரங்கள் இருக்கிற மாதிரி அப்படி இவர்கள் தான் தட்சபட நியாயமாக பிராணம் போன பிறகும் பிராணம் உள்ளவர்களை போல சஞ்சரித்து தட்டது அபராதனாலேயே இவர்கள் மேல தனக்கு வந்து வைஷமியங்கள் இல்லை காட்டத்தில் திட்டாமராக இவர்கள் சொன்ன அபராதத்தின் காரணமாக இகதாக எத்தனை இகதாக அப்படின்னு பூர்வமே வருகதாக இவர்கள் அபராதம் பண்ணின போதே இவர்கள் என்னால தீர்க்கப்பட்டார்கள். இப்பொழுது நீங்கள் சமாத்திரம் போல சவ்யசாட்சி மயா ஹரியமானி சாந்தியோ பல என்னால் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்களுக்கு வெறும் சட்டத்தை இயக்கிறவனாக சவ்ய சாட்சி பட சமவாய கட்ட சமவாய கட்டம் சமவாயங்கிற அர்த்தத்தில் சவ்யன சட்டன சீலா சவ்ய சாட்சி இரண்டு கையாவையும் அப்பு எங்கே கூடிய சாமர்த்தியம் உள்ளவன் சத்யசாட்சி. சத்தியன சட்டயதி சத்யசாட்சி ஷட் சமவாயே கேட்டார். சத்தியநாட்டு கரையன கர சமவாய கரக விருதுலையாலும் கூட வில்லிலே அப்பு வைத்து எங்கக்கூடியவன் கரப்பயன யோசும் சமத்தை கேட்டான். நீ கரப்பயன யோசும் சமத்தகான்னு முன்னெல்லாம் இப்ப பாரதி யுத்தத்தை பொறுத்து பண்ணும் நான் தான் யுத்தம் பண்ணுகிறவன். பரந்தமோருணாந்த ோணஸ்வீஷ்மேதாசிரேத்தன ீஸ்வர் ஜெயதிரதன் கர்ணம் இவர்களெல்லாம் திருட்ட அபராதத்தாது. இவர்களெல்லாம் தமிழ் அபராதத்தின் காரணமாக மயா ஹதான் ஏவ மயா ஹதானே தோன்றி கதம் அஞ்சானது யோக முக்கியம். துரோணம் பீஷ்மந்த ஜெயதிரதன் கர்ணம் கதம் அஞ்சானது யோக முக்கியம். ஜம் மட்டுமல்லாமீர முக்கிய யுத்த வீரம் இவர்கள் எல்லாரும் மயா ஹதானு என்னால் சொல்லப்பட்டு விட்டவர்களை சொல்லையா மாதிஷ்டாகனா இவர்களை சொல்ல வேண்டி இருக்கிறதே என்று எதை என்ற குடும்பத்தை அடைய வேண்டாம். பூர்வமே வயாகதா என்னால் முன்பே சொல்லப்பட்டு விட்டவர்களை நீ சட்டங்களை அம்புகளால் அடிக்கிற காரணத்தாலே இவர்களை நாம் சொல்லுகிறோமோ என்கிற நிலையானது உனக்கு தேவையில்லை. மாதிர்காக யுத்தியஸ்வரன் யுத்தத்தை பண்ணுவாயாக ரணே சபத்தானு ஜேதார் ரணே யுத்தத்திலே சபத்மான சபத்மான விரோதிகளை ஜேதாசி ஜேதாசின ஜெயித்தவனாக போகிறாய் ஜேஷ்யசின ஜெயிக்க போகிறாய். ஜேதான சட்டத்துக்கு அது இன்டர்ஃபெக்ட் உடனடியாக ஜெயிக்க போகிறார். ஜெயிஷ்யசிங்கிறது பர்ஃபெக்ட் சிஸ்டர் எங்க இருக்கு இந்த பகிதாகவும் ஜேதாகவான் ஜெகதி பகுதி சக்தி யுத்தம் ஜெகதி பகிதா கட்சி யுத்தம் ஜிஹாதிகம் சிவ தாரத்தில் பொதுத்துவ அதிகாரத்தில் கடைசியில்
விஷம் வந்து பகிர்ந்து அதாவது பாக்கியமான நிகழ அனுபவத்தை எல்லாம் ஆத்மா பிராப்தி பராமரிக்க நிரவதி மகானந்த பிரம்மானுபவ சுகூகரி ஜெகதிபதிதா கட்டு நித்தம் சிகாசிதம். இப்படிப்பட்டவன் இந்த லோகத்துல வெகு விரைவில் ஒரு சந்தோஷம் தோன்ற போகிறான். ஜெகதிபதிதா கட்டி நித்தம் சிகாசிதம். இப்படி சம்சாரத்தை வென்றவனான ஒருவன் இந்த லோகத்துல உடனடியாக தோன்ற போகிறான்னு சுவாமி சாதி.